டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 25, ஆண்டவருக்கு புகழ்ச்சிப்பா. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீர் நகரத்தை கற்குவியலாக்கினீர், அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாலடைய செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது, இனி நகராயிராது, என்றுமே கட்டி எழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களினம் உம்மை பெருமைப்படுத்தும். முரடரான வேற்றினத்தாரின் நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர். வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயல் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர்ச்சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும், வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்க செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. ஆண்டவர் அளிக்கும் மாபெரும் விருந்து. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரசபானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருப்போம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். மோவாபுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். எருகுழி நீரில் வைக்கோல் மிதிக்கப்படுவது போல் மோவாபு அவரால் மிதிக்கப்படுவான். நீந்துபவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் மோவாபு தன் கைகளை விரிப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் செருக்கையும் கைவினை செயல்களையும் விழச் செய்வார். வானளாவ உயர்ந்து நிற்கும் உன் அரண்களை அவர் விழத்தள்ளி தரைமட்டமாக்குவார். அவை புழுதியோடு புழுதியாகி மண்ணோடு மண்ணாகும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.